உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். அத நாங்க இங்க நாலு காதால கேட்டுட்டோம். ஐயோ, இந்த லூசுங்க என்ன சொல்லுதுன்னு புரியலையே. என்ன யோசிக்கிற? இல்ல, நான் எப்ப உங்களை பத்தி பேசணும்னு யோசிக்கிறேன். என்ன சொன்ன? நேத்து என்கிட்ட இவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கரெக்டா சொல்றானே. நைட் நான் தூங்காம தேம்பி தேம்பி அழுகுற அளவுக்கு ஒண்ணு சொன்னானே, அது என்ன? அது வேணாண்டா, கேட்டா இப்பவும் உனக்கு அழுக வரும்டா. பரவாயில்ல மலரு, சொல்லு. பங்களா நாய்க்கு முடி முளைச்ச மாதிரி இருக்கேன்னு சொல்லு. என்ன சொல்றீங்க? சத்தியமா புரியல தம்பி. ஓவர் ஆக்ட் உடம்புக்கு ஆகாது ராஜா. ஏ மச்சான், சின்ன சேஞ்ச் கொடுக்காம நீ என்கிட்ட சொன்னதை அப்படியே சொல்றாங்களேடா. டேய், அதான்டா எனக்கும் புரியாம இவ்வளோ நேரம் யோசிச்சுட்டு இருக்கேன். டேய், இவங்க இப்போ சொன்னதெல்லாம் நான் யார்கிட்ட பேசினேன்? என்கிட்ட தாண்டா. அப்போ இதெல்லாம் இவங்களுக்கு அப்புறம் தெரிஞ்சுது. அது புரியாம தாண்டா நானே முழிச்சிட்டு இருக்கேன். என்கிட்டயே திரும்ப கேட்கற? டேய், நான் இதெல்லாம் பேசும்போது ரூம்ல வேற யாரா இருந்தா? உங்க ஆயாதான் இருந்துச்சு, நம்மளை தவிர வேற யாரும் இல்லடா. உனக்கு ஒரு போன் வந்தப்ப கூட கட் பண்ண சொல்லிட்டியே. டேய், என்னடா? டேய், எனக்கு போன் வந்துச்சு கரெக்ட், அதை நீ கட் பண்ணி தானே விட்ட? ஆமா, மேல தள்ளி விட்டேன். பாவி, மத்த கீழே தள்ளாம மொத்தமா என்ன கீழே தள்ளி புதைச்சிட்டியடா. என்னடா சொல்ற? டேய், கீழே தள்ளி காலை கட் பண்ண சொன்னா மேல தள்ளி நீ கால் அட்டன் பண்ணிட்டடா. ஐயோ, என்னவா இருக்கும்? டேய் இறா, நான் தான் உன் கூட நிக்கிறேன்ல பார். அதனால தான்டா நான் பேசினதெல்லாம் கேட்டு என்ன நிக்க வச்சு மிரட்டுதுங்க. சோ சாரி மச்சான். ரோடாங்கு தம்பி, அங்க என்னப்பா? அது ஒண்ணும் இல்லைங்க. உனக்கு ஒண்ணும் இல்லப்பா, எங்களை அசிங்கப்படுத்தினியே, அதுக்கு என்ன பண்ணலாம்? உண்மைதான் மேடம். நுழைந்தார் மகளிர் சங்கங்கள் அவரை எதிர்த்து ஆங்காங்கே போராட்டம்.
இது கொஞ்சம் கேட்கவே நல்லா இருக்கே. லைவா பார்க்க எவ்வளோ நல்லா இருக்கும்ல மேடம். வேண்டாமே ப்ளீஸ். அப்போ நீ நேத்து நைட் அப்படி பேசலாமா? தப்புதான். தெரிஞ்சே அப்படி ஒரு தப்பு பண்ணலாமா? பண்ண கூடாதுதான். உனக்கு அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலான்னு நீயே சொல்லு. இன்னொரு 10 தோப்புக்கரணம் வேணா போடுறேன். ஈஸியான ஆப்ஷன் எடுக்கலாம் பாரு மலரே. ஆமால வேற ஏதாச்சும் பெருசா பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். என்ன கொடுக்கலாம்? அம்மா என்ன விடுங்கம்மா. ஒழுங்கு மரியாதையா வா, ஸ்கூலுக்கு போலாம். அம்மா விடுங்கம்மா, நான் வீட்டுக்கு போறேன் சொன்னா கேளுங்க. அம்மா ஸ்கூல் வேணாமா? அம்மா விடுங்கம்மா. உன்ன அடிக்க போறோம் பாரு. டெய்லி ஸ்கூலுக்கு லீவு போடுவியா நீ? ஒழுங்க நடடா. என்னால முடியாது. டேய் 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 நில்லுடா. ஏன்டா இப்படி அடம் பிடிக்கிற நீ? ஸ்கூலுக்கு போக மாட்டியா? ஐயோ அக்கா அக்கா அக்கா, பேச்சு கேட்க மாட்டியா? என்னக்கா ஏன் அடிக்கிறீங்க? குழந்தைய குஷி படுத்தி ஸ்கூலுக்கு அனுப்பணும்ல. என்னக்கா எங்கம்மா வர, தினமும் ரோதனையா இருக்கு. இவனை ஸ்கூலுக்கு கூட்டு போறதுக்குள்ள எனக்கு உசுறு போய் வருது. சொன்ன பேச்சு கேட்க மாட்டான். உங்க பையன் இப்ப உடனே ஸ்கூலுக்கு சிரிச்சிட்டே போவான் பாருங்க. எப்படி பாருங்க? நீ போ, நீ கூப்பிட்ட நீ இவ்வளவு தூரம் நான் அங்கேயே நிக்கிறேன், நீ போ சாமி. என்ன பேச்சு, சீக்கிரம் வா. இது வர என்ன செல்லோ, யானை சவாரி கூட்டிட்டு போனா நீ ஸ்கூலுக்கு சமத்தா போவியா? போவேன். ஐயா சூப்பர். மா யானைக்கு நீ எங்கம்மா போவ? என்கிட்ட யானை இல்லக்கா, கைவசம் பூனை ஒண்ணு இருக்கு. பூனையா? பூனையா இங்க இருக்கு? ஆமாக்கா, இதோ நிக்கிறாரே சார், இவருதா. என்ன பூனையா? இது நானா? அக்கா எப்படி வாங்க சார். குழந்தையோட படிப்புக்காக நீங்க முட்டி கால் போட்டு அவன உங்க முதுகு மேல ஏத்திக்கிட்டு யானை சவாரி கூட்டிட்டு போங்க. யானை சவாரியா? ஐ ஜாலி, என்ன விளையாடுறியா? ஐயோ நான் அதுக்கு உங்க கூட விளையாட போறேன்? குழந்தை உங்க கூட விளையாட ஆசைப்படுது, ஸ்கூலுக்கு வேற டைம் ஆச்சுல. இல்ல எப்படி இப்படி டிசைன் டிசைனா டார்ச்சர் பண்ற? அப்படியா தோணுது உங்களுக்கு? சரி வீடியோவை நியூஸ் சேனலுக்கு அனுப்பிடுறேன், அது உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு பாக்குறேன். ஐயோ மேடம், நான் அப்படி சொல்ல வரல. இங்க பாரு, நீ எதுவும் சொல்ல வேணாம். யானை சவாரி ப்ளீஸ்.